ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் கேக் மேக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் மேக்கரில் நம்ம வந்து கேக்குக்கு வந்து தனித்தனியாக முட்டையெல்லாம் நம்ம வந்து பீட் பண்ணுவோம். கேக் வந்து மாவெல்லாம் வந்து அதில் வந்து பீட் பண்ணி நிறைய மெஸ்ஸியான ஜாப்லாம் இருக்கும் அந்த கேக் பண்ணும்போது. இது அதிலலாம் தேவையில்லை. நீங்கள் கேக்குக்கு என்ன தேவையோ அந்த பொருளை ஒன்றாவே இதில் போட்டுடலாம். அதுவே மிக்ஸ் பண்ணி கேக்காக வெளியே வந்துடும். அதுதான் இந்த கேக் மேக்கருடைய ஸ்பெஷல் ஐட்டம். இதில் வந்து பார்க்க போனால் இதில் வந்து 13 ஐட்டம் அதாவது செய்யலாம். இதில் கேக்கிலேருந்து ப்ரெட்டு பேக் பண்ணுறது, ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறது, அதே மாதிரி தயிர் நம்ம உர ஊற்றுறது, நிறைய லோ க்ளூட்டன் கேக்கு, அதே மாதிரி ஸ்பாஞ்ச் கேக்கு, சினமன் ப்ரெட்டு, எது வேணாலும் இதில் நீங்கள் வந்து ஒரு 13 வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கிங் வந்து இதில் இருக்குது. நீங்கள் எதுவுமே அதில் வந்து தனித்தனியாக நம்ம மிக்ஸ் பண்ண அவசியமே இல்லை. தேவையான பொருளை மட்டும் இதில் இந்த பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுட்டு செட் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேக் வந்து ரெடியாகி வெளியே வந்துடும். இது வந்து ஒரு காஸ்ட் அயன் பாத்திரம் மாதிரி இது கொடுத்துருக்காங்க, கேக் பேனு. இதுக்கு வந்து 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க, அந்த மூடி வந்து கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிறதுக்கு. இது இதுக்குள்ளார வந்து அந்த ஸ்டிரர் இருக்குது. இந்த ஸ்டிரர் தான் வந்து இதை இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம போடுற எல்லாமே வந்து அதுவே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. இந்த ஸ்டிரர் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து போடணும். அதுக்கப்புறம் ட்ரையாக இருக்கிற அதாவது ஃப்ளவர் அதெல்லாம் நம்ம அடுத்தது போடணும். ஃபஸ்ட்டு லிக்விடு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் ஐட்டமெல்லாம் அதுக்கப்புறம் போடணும். போட்டுட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக் டைம் செட்டு எல்லாமே அதுலேயே இருக்குது. நம்ம பண்ணிவிட்டு நம்ம அங்கே ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம அந்த கேக் வந்து ரெடியாகி வெளியே வந்துடும். இப்போ வந்து கேக் இதில் வந்து எப்படி செய்யலாம், நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுக்கு வந்து நான் ஸ்பாஞ்ச் கேக் வந்து செய்கிறதுனால அது வந்து நான் பேசிக்லேயே செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து செட்டிங்ஸ் வந்து பேசிக் தான் போட போகிறேன், அதாவது நம்பர் 1. அதில் வந்து அந்த டயலை வந்து நீங்கள் 1 திருப்பிக்கணும், இல்லை நீங்கள் 2, 3 அப்படின்னு போகும்போது அந்த அதுவே வந்து டைமெல்லாம் செட் பண்ணிக்கும். நான் வந்து இது பேசிக்குங்கிறதுனால ஃபஸ்ட் நம்பர் தான் நான் வந்து அந்த டயலில் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேக் வந்து என்ன கலரில் வேணும், டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமாங்கிறதும் அது செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வசதிகளும் இதில் இருக்குது. Thank you.